சி ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் எக்ஸ்பிரஸ் ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டோரா. ஹீரோயின் சப்ஜெக்டா வந்திருக்கிற இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா லீடிங் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு நேமிசன் ஜபர் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு தாஸ் ராமசாமி. ஸோ இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்க்கலாம். டோரா அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு ஹாரர் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் உங்களை போய் தான் நம்பி போய் உள்ளே உட்காந்தோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஹாரர் ஃபிலிமாகவும் இருக்குது அண்ட் ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஆகட்டும் அண்ட் ஒரு ஹீரோயிசம், கண்டிப்பாக ஹீரோயிசம், அதாவது ஒரு பெரிய ஹீரோ இருந்தால் தான் ஹீரோயிசம் என்பது இல்லாமல் இவங்களை வச்சு ஒரு ஹீரோயிஸ்ட்டை காட்டியிருக்காங்க. ஸோ இது போல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த படத்தில் கொடுத்துருக்காரு தாஸ் ராமசாமி. கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வர ஒரு ஹாரர் ஃபிலிமில் பழிவாங்கல், அதே பழிவாங்கலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார் ஒரு நாயோட ஆத்மா வந்து ஒரு காரோட உடம்புல புகுந்தா அந்த என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே மூலிமா வந்து இயக்குனர் தாஸ் ராமசாமி வந்து அற்புதமாக கொடுத்துருக்காரு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற வீட்டில் தனியாக இருக்கிற பெண்மணி ஆகட்டும் இல்லை அவங்கக்கிட்ட பணம் இருக்குதுன்னு ஏதாவது ஒரு மூலமா தெரிஞ்சுட்டு அவங்கள பின்தொடர்ந்து அவங்கள வீட்டில் வச்சு கொலை பண்ணி ரேப் பண்ணுற ஒரு கும்பலையும், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா சிறுமிகளை பலாத்காரம் செய்கிற ஒரு கும்பலையும். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கும்பல் தான், ஆனால் இது போல் வெவ்வேறு கொள்ளை கூட்டங்கள் இதெல்லாம் செய்கிற வந்து ஒரு மெசேஜை வந்து இந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருக்காரு டைரக்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரரையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவையும் மிங்கிள் பண்ணால் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்க்ரீன் பிளே மூலிமா கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அப்ளாஸ் என்னென்னலாம் கொடுக்கணும்னா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார், அவர் அந்த காரில் அந்த கார் கண்ணாகட்டும் அந்த காரோட ஃப்ரண்ட் கிரில்லு அந்த டயரு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்கு தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்குது அந்த அளவுக்கு அவரோட ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்குதுன்னு தான் சொல்லலாம். அண்டு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோக்கு ஈக்குவலாக இவங்களோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசூலை பாதி குவிக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு டைரக்டர். ஸோ சான்ஸே இல்லை இவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடிகை ஒரு ஹீரோயிசம் காட்டினா எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து இவங்களோட ஹீரோயிசத்தை காட்டியிருக்காங்க. ஒரு சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமா சொல்லலாம், தலை போல தெரிக்கும் விட்டுருக்காங்க, தளபதி போல மாஸ் அண்ட் கிளாஸாகவும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரே சீன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா தலை ஸ்டைலில் பேசியிருக்காங்க அண்ட் இன்னொரு வில்லன் கிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது விஜய் போல ஃபோனை தூக்கி போட்டு பிடிக்கிறதாகட்டும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சீனுக்கு தப்பில் பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோயிசம்க்கு ஒரு பிஜிஎம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு தான் நயன்தாரா மேடமுக்கும் போட்டிருக்காங்க. அவங்களோட நடிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளாஸ் வாங்கியிருக்கு, பட் என்னென்னா கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் படம் வந்து சூடு பிடிச்சிருது. இப்போ தம்பி ராமையா சாரோட காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் 50%லேருந்து 75% வரைக்கும் உங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். அண்ட் இசை வந்து பார்த்தீங்கன்னா விவேக் மெர்வின். ஸோ அவரோட இசை வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்காரு அண்ட் ரீ ரெக்கார்டிங்லாம் கலக்கியிருக்காரு. பட் பாடல்கள் எதுவுமே இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு பாடல் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்க வைக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க, ஒரு குழந்தை ஒரு தாத்தா. ஸோ அந்த அம்மா அப்பா இல்லாத குழந்தைய வந்து அவர் வளர்த்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை ஒரு நாயை வந்து ரோட்டில் கண்டு எடுத்து அந்த நாயை வளர்க்குது. அந்த நாய் அந்த நாய் வந்து அந்த குழந்தை மேலே ரொம்ப உயிராக இருக்குது. இருங்க இருங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லிடுறேன். மொத்தத்தில் எக்ஸ்பிரஸ் ரிவ்யூவோட ஒரு வரி பஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்க போகிறோம். யார பார்க்க போறோம் மொத்தத்தில் எக்ஸ்பிரஸ் ரிவ்யூவோட வேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 out of 5.